எவ்ரிவன், டிஆர்பியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக பிஇஓ ரிவைஸ்டு ரிசல்ட்டை வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமும் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக நடந்ததுனால நார்மலைஸ்டு மார்க் பேஸ் பண்ணி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இதில் 42,000 மேற்பட்டோர் வந்து பங்கேற்றாங்க. அவங்களுடைய ரிசல்ட்டை வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதே போன்று பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வானது நடந்து முடிந்திருக்கு. அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இன்று அல்லது நாளை மறுதினத்துலேயோ இந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ, அஃபிஷியல் ஆன்சர் கீயை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த அஃபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீயில் ஆன்சர் கரெக்ஷன் கிளைம் பண்ணுறதுக்கு 3 டேஸ்லேருந்து 5 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 3 டேஸில் கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எப்படியும் 1 மந்த் டைம் ஆகும். ஜனவரி எண்டில் இல்லாட்டினா பிப்ரவரி 1st இந்த பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. பாலிடெக்னிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா பிரான்ச்சஸுக்குமே நார்மலைசிங் மார்க் வந்து இருக்காது. ஏன்னா ஒரே சீட்டிங்கில் எல்லா எக்ஸாமுமே நடந்தது. மெக்கானிக்கலை தவிர மீதி எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. மெக்கானிக்கலில் மட்டும் 2 பேட்சாக நடந்ததுனால அவங்களுக்கு கொஸ்டினோட வெயிட்டேஜ் கேட்டாப்பில் நார்மலைசிங் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து விரைவில் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பிஜிடிஆர்பி ஜனவரி மாதம் இறுதியில் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை தொடர்ந்து பல்வேறு காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும்.